ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 அனலாக் ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அனலாக் ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கண்ட்ரோல்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர், அதுக்கப்புறம் சென்டர், ரியர், அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் சப்பெல்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறையா வந்து நீங்கள் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு கம்மி ரேட்டில் வந்து கேட்குறவங்களுக்கும், ஒரு அதாவது கம்மி ரேட்லேயும் இருக்கணும் ஆனால் டீசெண்டான அவுட்புட் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் செட்டப் தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நம்ம சொல்லியிருந்த மாதிரியே இந்த 5.1, இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், அதாவது சென்டர் மட்டும் யூ ஷேப் மாதிரி இருக்கும், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், நடுவில் மட்டும் வந்து அந்த பிளாக் வந்து யூ ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அருமையான ஒரு பேனல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னா வந்து அழுக்காயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக லைட்டாக நீங்கள் தொடச்சிங்கனாலே நீட்டாக கிளியராக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாப்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெட்டல் மாடல் நாப்ஸ், எல்லாமே இம்போர்ட்டட் நாப்ஸ் தான் போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நாப் அந்த சுவிட்சு கூட பார்த்திங்கன்னா அந்த நாபோட கரெக்டாக அந்த சுவிட்சோட நாப்ஸ் வந்து மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக ஒரே மாதிரியே போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பிளாக்காக இருந்திருக்கும். ஸோ என்கிரேவிங்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து தனியாக வேணாலும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேனலில் பின்னாடி வந்து நம்ம லைட் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கனாலே தெரியும், பின்னாடி ஒரு கப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த எல்இடி கப்பு தான், அது பேரே எல்இடி கப்பு தான். ஸோ அந்த கப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு லைட் வேணும்னாலும் வச்சுக்கலாம், வெளியே வந்து நல்லா சூப்பராக கிளாரிட்டியாக தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் லுக், இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக். ஸோ ஆம்ப்ளிஃபையரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு, பேஸு, ட்ரிபிள், சென்டரு, உங்களுக்கு வந்து ரியர் அதாவது சரவுண்டு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்கும், ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த மாடலில் தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் யூஎஸ்பி பிளேயர் இல்லாமல் பகாரியா யூஎஸ்பி பிளேயர் போட்டிருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மீட்டர் வச்சிருப்போம். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் லுக் இந்த ஆம்ப்ளிஃபையரில். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்னர் டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்டேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்டீரியரை பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆம்ப், அதாவது பவர் செக்ஷன் தான் பார்ப்போம். ஸோ பவர் செக்ஷனில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் 10 ஆம்பியரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கனாலே தெரியும் Type 3 3 இன்ச் கோரு. ஸோ இந்த மாதிரி 3 இன்ச் கோர் போடும்போது மேக்ஸிமம் ஆஃப் 10 ஆம்பியர் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 10 ஆம்பியர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு ஒரு 50 வோல்ட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி 10 ஆம்பியர் வந்து வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பவர் ஆம்ப். ஸோ பவர் ஆம்ப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-9-4 TDA-ல 7-9-4 5 சேனல் ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்க் கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பார்த்திங்கன்னா தனியாக அதுக்கு ஃபேன், அதுக்கு அந்த ஃபேன் வந்து கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டிங் டைப்பில் வைக்கிறதுனால மேக்ஸிமம் ஃபேனோட எல்லா அதோட எல்லா யூஸுமே கரெக்டாக அந்த ஹீட் சிங்க் போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஃபிட் மோனோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்வூஃபர் வந்து எப்படின்னா ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் நல்லா ட்ரைவ் பண்ணும், 12 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட் எதாக இருந்தாலுமே ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் 4 டிரான்சிஸ்டரில் மோனோவில். அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேக்ஸினோட 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 12 வோல்ட் ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ப்ரோலாஜிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வசந்தோட V3 ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது V3 ப்ரோலாஜிக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஏற்கனவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலயமா ஒரு செட்டு போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஆடியோ நல்லா கிளியராக தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இன்னர். ஸோ இதோட வாட்ச் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசியோட வாட்ச் வந்து ஒரு சேனலுக்கு 100 வாட்ச் வரும். அதுமாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த சப்வூஃபர் சேனலுக்கு 200 வாட்ச் கிடைக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 10 ஆம்பியர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ஒரு சேனலுக்கு 60-80 வாட்ச்க்குள்ளே உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கும். அதேமாதிரி இது வந்து ஒரு 150 வாட்ச் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ரியல் வாட்ச்ஸு. ஸோ வந்து நிறையா வந்து வாட்ச் வருங்கிறத நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது.
ஓகேங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே இது ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் கிடைக்கும், இது ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் கிடைக்கும். பட் டிரான்ஸ்ஃபார்மர்னால நம்ம கம்மி அந்த அதுக்கேற்ற ஆம்பியர் கொடுக்காதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 60 to 80 வாட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ஒரு 150 வாட்ஸ் கிடைக்கும். ஸோ 150 வாட்ஸுங்கும் போது நீங்கள் ஒரு 10 inch ஒரு 4 ohms நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். 4 ohm ஸ்பீக்கர் வந்து 10 inch ஸ்பீக்கர்ஸ் சிங்கிள் மேக்னட் ட்ரைவ் பண்ணலாம். 12 inch 4 ohms சிங்கிள் மேக்னட் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 inch or 8 inch போட்டுக்கலாம். 7 to 9 4 உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையர். இது ஒரு வந்து ஒரு மிட் பட்ஜெட் தான். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 13-12 வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே ஆனால் குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுவுமே வந்து நார்மலான ஐட்டம் கிடையாது. அதேமாரி ஹம்மிங் வந்து கொஞ்சம் கூட இருக்காது, அது கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லலாம். நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். அதேமாரி இதோட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே போன வெளியில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் போட்டோன்னா அதோட ஆடியோ டெஸ்ட் வந்து அடுத்த வீடியோவை வருங்கிற மாதிரி இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து அடுத்த வீடியோவாக வரும், இந்த வீடியோக்கு அடுத்ததாகவே வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம், பார்த்துட்டு கூட உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். இதுமாதிரி இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த ஆம்ப்ளிஃபையர் எனக்கு வேணாம், இதிலே கொஞ்சம் எனக்கு வந்து ஃப்ரண்டில் ஷீட் மாற்றி வேறு மாதிரி எனக்கு வேணும்னு நீங்கள் ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் பண்ணிங்கன்னா கூட அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம பொருள் பொறுத்த வரைக்குமே வீடியோவில் ஒன்று காட்டிட்டு அப்படியே வந்து அதை விற்கிற மாதிரி ஆயின ஐடியாவும் கிடையாது நம்மக்கிட்ட. எப்பயுமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக கொடுக்குறது தான் நம்மளோட ஐடியா. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும். எல்லா கஸ்டமருக்குமே இந்த ஒயிட்டு பிடிச்சிடாது, எல்லா கஸ்டமருக்குமே பிளாக்கும் பிடிச்சிடாது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நீட் இருக்கனால அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்ன வேணுங்கிறத நாங்கள் குறிப்பாக வந்து கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அதை ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே இடத்துல 7 to 9 4 பதிலாக டிரான்சிஸ்டர் வேணாலும் போட்டுக்கலாம், ஃபெட்டு மாஸ் ஃபெட்டு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதேமாதிரி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட செக்கிங் வரும், பார்த்துக்கோங்க.